ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நீங்கள் நம்ம சேனலில் எந்த ஜாப் அப்டேட் பார்க்க போகிறோம்னா சவுத்ரன் ரயில்வேலேருந்தா ஃபிஷியலில் ஒரு பொது ரெக்யர்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் திட்டத்திட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான வேக்கன்சீஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டென்த்து பாஸ் மற்றும் ஐடிஐ போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் ஓகேங்களா இந்த மாதம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தாலே போதுமானது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப் அப்டேட் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சவுத்ரன் ரயில்வே தான் அதாவது தமிழ்நாடு ரயில்வே தான் அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் போஸ்ட் நேம் அப்புறம் வேகன்சிஸ் பொறுத்தவரை கேரேஜ் ஒர்க்கர்ஸ் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு சிக்னல் டெலிகாம் ஒர்க் ஷாப் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு வேக்கன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை டென்த்து பாஸ் மட்டும் ஐடிஐ போதுமானது அப்படின்னு வந்து நோ நோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட் பொறுத்தவரை ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட்டாக பதினஞ்சு வருஷம் வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும் எண்டிங் ஏஜ் லிமிட்டாக இருபத்தி நான்கு வயசு வந்து பூர்த்தியாயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐந்து வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் கொடுத்துருக்குறாங்க பிடபிள்யூடி அதாவது ஊனமுற்றோர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பத்து பதிமூணு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவர மெரிட் செலெக்ஷன் தான் ஓகேங்களா டென்த்தில் நீங்கள் வாங்கின மார்க்கு அப்புறம் ஐடிஐ வாங்கின மார்க்லாம் கம்பேர் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா எந்தவித ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ எதுவுமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி பிடப்யூடி உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அதை தவிர்த்துருக்கிற மற்ற எல்லோரும் நூறு ரூபாய் வந்து கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த வந்து ஒன்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் தான் நம்ம கையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கு க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தொன்று பத்து இருபத்திரெண்டும் சொல்லிக்கிறாங்க வருகிற முப்பத்தோறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணணும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் க்ளியராக கொடுத்துருணும்னு செக் பண்ணிக்கோங்க நன்றி